அறிவுடனும் உணர்வுடனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாநில சுயாட்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற எங்கள் நெஞ்சம் நிறைந்த தமிழர், நெஞ்சம் நிறைந்த சகோதரர், தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சி சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை அழைத்து செல்லக்கூடிய நரேந்திர மோடிக்கு மாபெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பறைசாட்டக்கூடிய வகையிலே நன்கு திட்டமிட்டு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களை ஒரு தோழமையை ஏற்படுத்தி நிச்சயமாக தமிழகம் இயங்கக்கூடிய மாற்றத்தை தரவிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர், தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்களை, கருத்துரை வழங்கவிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சு திருநாவுக்கரசர் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களை, சிறப்பான நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களை, மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களை, நன்றியுரையாற்றவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் முகமது யூசுப் அவர்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். ஒரு பொதுவான நிலைப்பாடு சிலர் இடத்திலே, எல்லோரிடத்திலும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாடு நடத்துகின்றது, பொதுக்கூட்டம் நடத்துகின்றது என்றால் அது வெறுமனே தலித் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும், மற்றவற்றை பற்றியெல்லாம் கவலை கொள்ளக்கூடாது என்று சிலர் நினைக்கின்றார்கள். அதேபோன்று மனிதநேய மக்கள் கட்சியோ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோ ஒரு மாநாட்டை நடத்தினால் சிறுபான்மை மக்கள் தொடர்பான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும், மற்றவற்றை பற்றி அக்கறை கொள்ளக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த நாடின் மீதும் நம் மாநிலத்தின் மீதும் மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்கள் நாங்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலேதான் ஒரு ஆபத்தை பேராபத்தை நோக்கி இந்த நாடு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதை தடுத்து நிறுத்தி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய முயற்சிக்கடையிலே உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விளிமையங்களை நிலைநாட்டுவதற்கு ஆர்எஸ்எஸ்ஐ விட, பாஜகவை விட, அல்லது அவர்களுடைய எலும்பு துண்டுக்கு பலியாக இருக்கக்கூடிய சிலரை விட எங்களுக்கு தான் மிகப்பெரிய அக்கறையும் கவலையும் எண்ணமும் உணர்வும் உணர்ச்சியும் இருக்கின்றது என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிலே சிறப்பாக 13 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அது ஒட்டுமொத்தமாக நாம் அனைவரும் பேசக்கூடிய கருத்துகளுடைய தொகுப்பாக இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. மிக சிறப்பாக மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்பதை உணர்வு பூர்வமாக இந்த தமிழ் மண்ணிலே உருவாக்கி நிலைநாட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஜூலை 28 சென்னையிலே ஒரு மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்துகின்றார்கள். அந்த மாநாட்டிலே அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை அற்புதமான உரை. மிக தெளிவாக சொல்கிறார்கள்,
குடிசைகள் இருக்கின்றன, பக்கத்திலே பெரிய பெரிய உயரமான கட்டடங்கள் இருக்கின்றது. குடிசை ஒன்றிலிருந்து புகை எழும்புகின்றது. அப்படி புகை எழும்பும் போது கட்டடத்தில் இருக்கக்கூடியவன், மூன்றாவது மாடியில் இருக்கக்கூடியவன் ஏதோ புகை எழுகின்றது, ஏதோ எரிகின்றது போல என்று நினைத்துக் கொள்வான். ஆனால் தன் அருகிலே இருக்கக்கூடிய குடிசை தீ பெற்று எரிகின்றது, மக்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுடைய உடைமைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் சக குடிசைகளிலே வாழக்கூடியவன் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம், வேறுபாடு என்று சொன்னார்கள். மாநில அரசுக்காரன் மாடியில் உட்கார்ந்திருப்பான், மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி இந்த ஏதோ புகை வருகின்றது என்று அவன் இருமாந்து விடுவான். ஆனால் ஒரு மாநிலத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உளமாற அறிந்து தீயை அணைக்கக்கூடியவன் நிச்சயமாக மாநில அரசாங்கமாகத்தான் இருக்க முடியுமே தவிர மத்திய அரசாக இருக்க முடியாது என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுடைய வழியிலே தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற டாக்டர் கலைஞர் அவர்கள், எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல ராஜமன்னார் ஆணையத்தை அமைத்தார்கள். அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தமிழக சட்டமன்றத்திலே. அப்படி சட்டமன்றத்திலே 23/4/1974 அந்த அறிக்கையை சமர்ப்பித்து கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உரையாற்றுகிறார்கள். மொழி, இனம், மதம், கலாச்சாரம் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு தான் மாநில சுயாட்சி என்று சொன்னார்கள். அதே அறிக்கை அன்று தமிழக சட்டமன்றத்தில் மேலவை உண்டு. மேலவையினுடைய தலைவராக இருந்தவர் சிலமூர் செல்வர் மாப்போசி அவர்கள் இந்த மாநில சுயாட்சி தொடர்பான ராஜமன்னார் அறிக்கை குறித்து சிலர் எதிர்த்து பேசும்போது மாப்போசி அவர்கள் சொன்னார்கள், விடுதலையை பெற்றோம், இந்த நாடு ஒருமைப்பாடாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு, நான் ரத்தம் சிந்திருக்கின்றேன், ஆனால் மாநில சுயாட்சியை எடுத்து மாநிலங்களுக்கு சுயாட்சி தராவிட்டால் சூம்பி போன பக்கவாதம் அடித்த மாநிலங்களை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்றால் அதை நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். மாநில சுயாட்சி பற்றி எல்லாம் பேசக்கூடியவர்கள், மாநில சுயாட்சி அவசியம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் சில நேரங்களிலே சிலர் பட்டம் தீட்டுகின்றார்கள், இவர்கள் பிரிவினைவாதிகள், நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விவாதங்களை, அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதங்களை பார்க்கும் போது புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கட்டும், கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தாக இருக்கட்டும், அல்லது சந்தானம் போன்றவர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய எச்சரிக்கைகளை செய்தார்கள். அந்த எச்சரிக்கையை தான் இன்று மோடி ஆட்சியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு கலைஞர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகின்றார். அந்த கட்டுரை ஆகஸ்ட் 15, 2007 ஆங்கில ஹிந்துவில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆங்கிலத்தில், ஆங்கில ஹிந்துல கலைஞர் அவர்களுடைய கடிதம், கலைஞர் அவர்களுடைய கட்டுரை மாநில சுயாட்சி பற்றி வந்திருக்கின்றது. அதில் மிக தெளிவாக சொல்கின்றார், ஒற்றை ஆட்சி முறையை திணிக்க முயற்சி நடக்கிறது. இந்தியாவினுடைய அடிப்படை விழுமியமான பல இன, பல மொழி, பல மத பண்பு புறக்கணிக்கப்படுகிறது. சர்க்காரியா பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பொருளாதார அரசியல் உரிமை ஒரு இடத்தில் குவிக்கப்படுகிறது என்று அன்றே டாக்டர் கலைஞர் அவர்கள் எச்சரித்தார்கள். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இந்த மோடி ஆட்சியில் நாம் இங்கே மாநிலங்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்ற கோரிக்கையை முழக்கமிட்டு பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மோடி ஆட்சியில் மிக மிக துல்லியமாக, மிக மிக நுட்பமாக மாநிலங்களுடைய அதிகாரங்கள் அனைத்தும் மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு தி கண்ட்ரி இஸ் கோயிங் டுவார்ட்ஸ் எ டிக்டேட்டர்ஷிப், இந்த நாடு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நீட்டை பற்றி நமக்கு தெரியும், எனவே அதை பற்றி நான் விரிவாக பேசவில்லை. ஜிஎஸ்டியை குறிப்பிட விரும்புகின்றேன். அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள்,
இந்த நாட்டுக்கு ஏன் மத்தியிலே அமைச்சர்கள், மாநிலத்திலே அமைச்சர்கள், மத்தியிலே வெளியுறவுத்துறை அமைச்சரும் தகவல் தொடர்பு அமைச்சரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பாதுகாப்பு அமைச்சர்களும் இருந்தால் போதும், மாநிலத்திலே தான் எல்லா அமைச்சர்களும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஜிஎஸ்டி மாநிலத்தில் நிதியமைச்சர் என்ற ஒருவருடைய முழுமையான அதிகாரங்களையும் பறித்துவிட்டது. இனி மாநில சட்டமன்றத்தில் வரவு செலவு பட்டியல் தாக்கல் செய்து வரிகளை போடக்கூடிய வேலை நிதியமைச்சருக்கு இல்லாமல் அனைத்தையும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒப்படைக்கின்றது. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் அமைச்சர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்களே, அவர்கள் தானே வரியை நிர்ணயிக்கின்றார்கள் என்றால் அது ஒரு மாயே. ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது ஒரு வகையான டிக்டேட்டர்ஷிப், ஒரு வகையான சர்வாதிகாரம் என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதுதான் நிதி ஆயோக்கினுடைய சுருக்கம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் என்ற பேரில் இந்த நிதி ஆயோக்கு ஒரு காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் மாநிலங்களுடைய உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர்களும் பிளானிங் கமிஷன் என்று சொல்லக்கூடிய திட்ட ஆணையமே மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கின்றது, அதிலே சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதாவது எரியக்கூடிய சட்டியிலிருந்து நேர நெருப்புல உள்ற மாதிரி பிளானிங் கமிஷனை ஒதுக்கிவிட்டு இந்த நிதி ஆயோக்கை கொண்டு வந்து முற்றிலுமாக ஒன்று நிதி ஆயோக் ஒரு சர்வாதிகார லெவல்ல மாநிலங்கள் எங்களுக்கு வளங்களை தர வேண்டும், நாங்கள் தான் அனைத்தையும் நிர்ணயிப்போம் என்ற ஒரு சர்வாதிகார போக்கில நாடு சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், சுருக்கமாக சொல்ல போனால், மோடியினுடைய இந்த ஆட்சி அனைத்து அதிகாரங்களையும் தன்வசம் குவித்து கொண்டிருக்கின்றது. டிமானிடைசேஷன் என்று சொல்லக்கூடிய பணத்தை செல்லாக்காசாக்கக்கூடிய விஷயம் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு மட்டும் தெரியாது என்று நினைக்காதீர்கள், அவருடைய கேபினட் கலீக்ஸுக்கு, அவருடைய சக அமைச்சர்களுக்கே தெரியாமல் எல்லா அதிகாரங்களும் மோடியின் வசம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த புதிய இந்தியா, புதிய இந்தியா என்று சொல்வது, நவீன இந்தியா என்று அவர்கள் சொல்வது நிச்சயமாக மாநிலங்களுடைய அனைத்து உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கின்றது. நான் கேட்கின்றேன், அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கின்றது. அமெரிக்கா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ஒரு கூட்டாட்சி நாடு. அமெரிக்காவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு தனியான மாநில கீதங்களும் இருக்கின்றது, மாநில கொடிகளும் இருக்கின்றது, அதே நேரத்தில் தேசிய கொடியும் தேசிய கீதமும் இருக்கின்றது. அமெரிக்காவிலே மட்டுமா அப்படி, இன்னொரு ஃபெடரல் நாடாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவிலும் அதே நிலைதான், அதே போன்ற நிலைதான் மலேசியாவிலும் இருக்கின்றது. இன்றைக்கு டெமோக்ரசி, ஜனநாயகம் மிக துடிப்பாக இருக்கக்கூடிய நாடுகளில் அவை ஃபெடரல் செட்டப்பை, கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வலுவாக இருக்கும் போது ஏன் தமிழ்நாட்டுக்கு தனியான ஒரு மாநில கீதம் இருக்கக்கூடாது, ஏன் தமிழகத்திற்கு தனியான ஒரு கொடி இருக்கக்கூடாது? சொல்லலாம், நிச்சயமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ஸ்டேட்டுக்கு ரைட் ஆஃப் சக்சஷனோட சக்சஷன் என்று சொல்லக்கூடிய பிரிந்து செல்லக்கூடிய உரிமை கூட இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் அதை கேட்கவில்லை. We want right to self-determination. இந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப, அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப மாநிலம் நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு மிக எழுச்சியுடன் இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் எப்படி மத்திய அரசு காலில் போட்டு மிதிக்கின்றது என்பதற்கு நீட் ஒரு எடுத்துக்காட்டு என்றால், காவேரி படுக்கை பகுதியை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக ஆக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரிலிருந்து தொடங்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் போராடி கொண்டிருக்கும் போது, காவேரி படுக்கை பகுதியை, தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியத்தை நாங்கள் பெட்ரோலிய மண்டலமாக்குவோம் என்ற மோடியினுடைய ஆணவத்திற்கு, பாஜகவினுடைய ஆணவத்திற்கு நிச்சயமாக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாம் சாவுமணியை அடிக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது.
இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மோடி ஆட்சி நிச்சயமாக விழும். மோடியினுடைய எடுபடி பினாமியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியும் விழும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய டைம் பத்திரிகை உலகத்தில் 100 ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செல்வாக்கு பெற்ற மனிதர்களை பற்றி இந்த ஆண்டுக்கான தேர்வை நடத்தியது. அந்த முடிவு நான் இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் எனக்கு கிடைத்தது. என்ன தெரியுமா, அந்த 100 பேர்னா பல பேர் பட்டியல்ல நரேந்திர மோடியும் இடம் பெற்றார். ஆனால் அந்த டைம் நடத்திய ஒப்பீனியன் போல்ல, கிரேடிங் போல்ல, வரிசைப்படுத்தக்கூடிய அந்த 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 தேர்தலில், அந்த தேர்வில் மோடிக்கு கிடைத்தது பெரிய 0. அந்த 0 தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடைக்க வேண்டும், அதே போன்று மோடிக்கும் கிடைக்க வேண்டும். மாநில சுயாட்சி நம்முடைய உரிமை, நம்முடைய மாநிலங்களுடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிச்சயமாக எல்லா தியாகங்களையும் செய்வோம், ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று சொல்லி இறுதியாக மோடியினுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு பல தலைவர்களையும் வலையிலீசி உங்களுக்கு மத்திய அமைச்சராக ஆக்குகின்றோம், உங்களை பல்வேறு போர்டுகளுடைய தலைவர்களாக ஆக்கிறோம் என்றெல்லாம் எலும்பு துண்டுகளை வீசினார்கள். ஒரு காலத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை, சமூக நீதி கொள்கையை பேசியவர்கள் எல்லாம் நீட்டில்லாமல் எம்டி பட்டம் வாங்கியவர்கள், மகளுக்கும் பட்டம் வாங்கி கொடுத்தவங்கள்லாம் ஒன்றும் தெரியாத பேமானிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் நான் நன்றியுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு, இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமான நாடு. அதில் ஒருபோதும் எந்த காம்பிரமைஸும் எந்த சமரசமும் கொள்ள மாட்டோம். மோடியினுடைய ஆசை வார்த்தையோ, யாருடைய ஆசை வார்த்தையோ விடுதலை சிறுத்தைகளையும் தொல் திருமாவையும் அணுகாது அணுகாது என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையில் நெஞ்சும் நிமிர்த்தி நிற்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அன்பு சகோதரர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி புரட்சியாக வெடிக்கும். மாநிலங்களுடைய